ஒலி ஒளி அமைத்து கொடுத்த தங்கள் வாழ்க்கையில் தற்போது இருள் சூழ்ந்துவிட்டது. இந்த துயரில் இருந்து மீள திருவிழாக்களுக்கு அரசு அனுமதி வழங்கினால் மட்டுமே தங்கள் வாழ்க்கை ஒளிரும் என ஒலி ஒளி அமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கில் திருவிழாக்களுக்கு தடை தொடர்கிறது. அதேபோல சுப நிகழ்ச்சிகளில் குறைந்த நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமென அரசாணை உள்ளது. இதனால் திருவிழாக்களும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்து தரும் சவுண்ட் சர்வீஸ் நடத்துவோர் வேலையின்றி தவிக்கின்றனர். இதேபோல் வாடகை பாத்திரம் கடை நடத்துபவர்களுக்கும் விழாக்கள் இல்லாத காரணத்தினால் பாத்திரங்கள் துருப்பிடித்து கிடக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000-க்கும் அதிகமான தொழிலாளர்களின் குடும்பத்தினர் இதை நம்பி மட்டுமே உள்ளனர். கடந்த 1.5 ஆண்டாக கொரோனா முடிவுக்கு வரும், வாழ்வில் ஒளி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்கள் தற்போது நம்பிக்கை இழந்து கண்ணீர் வடிக்கின்றனர். ஆடி மாதம் பிறந்தாலே ஒவ்வொரு கோவிலிலும் ஒலி ஒளி அமைப்பாளர்கள் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். தற்போது ஆடியும் பிறந்துவிட்டது, ஆனால் வாழ்வில் ஒளி பிறக்கவில்லை. எங்களுக்கு வேலை வேற தொழில் தெரியாது. எந்த தொழில் தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைலேருந்து இந்த வேலை செஞ்சுன்னுக்குறோம். ஒரு நாளும் நாங்கள் வந்து செத்து செத்து போய்ச்சுன்னுக்குறோம். குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக திருவிழாக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வேலை நடந்ததுன்னா எங்களுக்கும் எங்கள் பண்டாடி பிள்ளைங்களுக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகக்குள்ள எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் குறைஞ்சபட்சம் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் முதலாளியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதன் சார்ந்த தொழிலாளி நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம்.